தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். இன்று 21 திகதி 2 மாதம் 2021 ஆண்டு. வைரஸினால் மரணித்தவர்களின் எண்ணிக்கை 435 உயர்வடைந்திருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் 2 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அறிவித்துள்ளார். அதன்படி நாட்டில் வைரஸ் தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 435 பதிவாகியிருக்கின்றது. தவறான விளக்கங்களால் மக்களின் பிரச்சினைகள் மறைக்க இடமளிக்க வேண்டாம் ஜனாதிபதி. மக்கள் திட்டங்களை செயல்படுத்த மாவட்டம் மற்றும் பிரதேச அபூர்த்தி குழு கூட்டங்கள் முடிவெடுக்கும் அதிகாரமுள்ள அதிகாரிகள் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி கோத்தப ராஜபக்ச வலியுறுத்தியிருக்கின்றார். பொறுப்பான அதிகாரிகளின் சரியான பங்களிப்பு இல்லாதனால் பயனுள்ள திட்டங்கள் தாமதமாக இருப்பதற்கும் மக்கள் அவற்றின் நன்மைகள் கிடைக்காதிருப்பதற்கும் முக்கிய காரணம் என்பதை கிராமத்துடன் உரையாடல் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலிருந்தே தான் புரிந்து கொண்டதாக ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். அதிகாரிகள், நிறுவனங்கள் மற்றும் மக்கள் பிரதிகளுக்கு இடையிலான இழுபறியினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். திட்டங்களை செயல்படுத்துவதில் வனவிலங்குகள், வன பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் மற்றும் வீதிகள் உட்பட அனைத்து முக்கிய நிறுவனங்களின் பொறுப்பான அதிகாரிகள் ஒரு கூட்டு முடிவுக்கு வர வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கின்றார். வெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் ஆர்ப்பாட்டம், ஜனாதிபதி நியமித்த குழுவை நிராகரிக்கின்றாராம். April 21 தாக்குதல் குறித்து விசாரணை செய்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை மற்றும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள தேசிய பாதுகாப்பு குறித்த துறைசார் கண்காணிப்பு குழுவின் அறிக்கையில் அடங்கியுள்ள விடயங்கள் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர்களான ஜோன்சன் பெர்னாண்டோ, உதய கம்பன்பென, ரமேஷ் பத்ரன, பிரசன்ன ரணதுங்க மற்றும் ரோஹித அபியகூர்த்தன ஆகியோர் அந்த குழுவின் ஈனிய உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். குறித்த 2 அறிக்கை தொடர்பில் ஆராய்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்த அறிக்கை அடுத்த மாதம் 15 திகதிக்கு முன்னர் தமக்கு ஒப்படைக்குமாறும் ஜனாதிபதி அந்த குழுவுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். புதிய அரசியலமைப்பு நிலைப்பாட்டை இன்று கையளித்தார் ஹக்கீம். தமிழ் தேசிய கூட்டமும் யோசனை முன்வைப்பு. புதிய அரசியலமைப்பை தயாரிப்பதற்காக கருத்துக்களை கேட்டணியும் நிபுணர் குழுவிடம் இன்று பல கட்சிகள் தமது யோசனைகளை முன்வைத்துள்ளனர். புதிய அரசியலமைப்பு தயாரிப்பதற்காக கருத்துக்களை கேட்டறிந்த நிபுணர் குழு பண்டாரநாயக்கா ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இது கூடியது. இதன்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமது யோசனைகளை முன்வைத்துள்ளது. கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன், பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் உட்பட சிலர் அங்கு சென்றிருந்தனர். இதேவேளை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசும் புதிய அரசியலமைப்பு தொடர்பான தமது நிலைப்பாட்டை நிபுணர் குழுவிடம் தெரிவித்துள்ளது. பெருமதி மிக்க நன்கொடை வழங்கிய துருக்கி, நன்றி தெரிவித்த இலங்கை. வைரஸின் சவால்களை எதிர்கொள்வதற்காக வென்டிலேட்டர்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை இலங்கைக்கு துருக்கி நன்கொடையாக வழங்கியுள்ளது. துருக்கி அரசாங்கத்தினால் நன்கொடை அளிக்கப்பட்டு இலங்கைக்கான துருக்கி தூதுவர் முகமட் வெளிநாட்டு அமைச்சில் வைத்து கையளிக்கப்பட்ட 10 வென்டிலேட்டர்கள் மற்றும் தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை வெளியுறவுச் செயலாளர் அட்மிரல் பேராசிரியர் ஜெயந்த குலம்பகே முறையாக ஏற்றுக்கொண்டார். இலங்கையின் தற்போதைய வைரஸ் கட்டுப்பாட்டு முயற்சிகளுக்கு ஆதரவாக துருக்கி அரசாங்கத்தினால் இந்த நன்கொடைகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம்களின் மத உரிமைகள் மீறாதீர்கள், தகனம் செய்யும் பாரபட்சத்தை கைவிடுங்கள், இலங்கை அமைச்சருக்கு கடிதம். கட்டாய தகனம் நியாயமற்றது, அவசியமற்றது, முஸ்லிம்களின் மத உரிமைகள் மீறுவது, மன்னிப்பு சபை இலங்கை அமைச்சருக்கு கடிதம். இலங்கையில் வைரஸினால் உயிர் இழந்தவர்களின் உடல்கள் கட்டாய தகனம் செய்ய வேண்டும் என்ற கொள்கை நியாயமற்றது, அவசியமற்றது, முஸ்லிம்களின் மத உரிமைகள் மீறுவது என்று சர்வதேச மன்னிப்பு சபை அறிவித்துள்ளது. பிரதமரின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய பிக்குமார் உட்பட மத தலைவர்களுக்கு தடுப்பூசிகள் வழங்க நடவடிக்கை. பிக்குமார் உட்பட பிற மத தலைவர்களுக்கும் வைரஸ் தடுப்பூசிகள் வழங்க நடவடிக்கை துரிதப்படுத்துமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அறிவித்துள்ளார். மத தலைவர்களுடன் தடுப்பூசி வழங்கும் செயற்பாட்டை துரிதப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு பிரதமர் புத்தசாசன மற்றும் சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில குணவர்தன் அவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அதற்கமைய முழு நாட்டையும் உள்ளடக்கும் வகையில் அனைத்து பௌத்த பிக்குமார் உட்பட இனிய மத தலைவர்கள் அனைவருக்கும் தடுப்பூசிகள் வழங்கப்படும். முஸ்லிம் காங்கிரஸ் பாரிய மேடை அமைத்து பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் முஜிபுர் ரஹ்மான்.
முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கல்முனை சந்தையில் பாரிய மீடி அமைத்து பகிரங்கமாக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபிர் ரஹ்மான் அறிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் காலத்தில் நாங்கள் இருக்கின்ற போது நடைபெற்ற விடயங்கள் எங்களுக்கு தெரியும். நாங்கள் கொழும்பில் இருந்தாலும் ஐக்கிய தேசிய கட்சியினால் கிழக்கில் இடம்பெற்ற அநியாயங்கள் வாத பிரதிவாதங்கள் அனைத்தும் எமக்கு தெரியும். ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாங்கள் பல விடயங்களை இதற்காக முன்வைத்திருந்தோம். ஆனால் அவர் அதை ஊதாசீனம் செய்தமையினால் கிழக்கு மாகாணத்தில் கட்சிக்கு செல்வாக்கு இழந்துள்ளமை அவரே உருவாக்கினார். நாட்டில் இருப்பது மனிதாபிமானம் மிக்க இராணுவம். தடுப்பூசியை உண்மையாக இலங்கையர்கள் மறுக்க மாட்டார். இராணுவ வைத்தியசாலையில் வைரஸ் தடுப்பூசியை பெற மறுப்பவர்கள் எவரும் உண்மையான இலங்கையராக இருக்க முடியாது என்று இராணுவ தளபதி சுவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். இராணுவ வைத்தியசாலையில் தடுப்பூசி பெற்றுக்கொள்ள தயார் இல்லை என்று தெரிவித்துள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பதிலளிக்கும் வகையில் நாட்டில் இருப்பது மனிதாபிமானம் மிக்க இராணுவம். எமக்கு மறைப்பதற்கு எதுவும் கிடையாது. நாட்டு மக்களின் மனங்களை தட்டி கேட்டால் அது புரியும். நாட்டில் முப்படையினர் எத்தகைய மனிதாபிமான மிக்கவர்கள் என்று அத்தோடு தமது முதன்மையான கடமையான நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு நாட்டின் அபிவிருத்திக்கான பங்களிப்பையும் அவர் மேற்கொள்வதாக நாட்டு மக்களுக்கு புரியும். தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கூற்று தொடர்பில் மக்கள் உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இராணுவ தளபதி விளக்கியுள்ளார். வைரஸ் தடுப்பூசி பற்றி எனக்கு நம்பிக்கை இல்லை, அது எனது புகைப்படம் அல்ல தம்பிக்க. வைரஸ் தடுப்பூசி பற்ற தமக்கு நம்பிக்கை கிடையாது என்று தம்பிக்க பாணியை தயாரித்த தம்பிக்க பண்டார குறிப்பிட்டுள்ளார். வைரஸ் தொற்றை இல்லாதொழிக்கக்கூடிய பாணி மருந்து ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாக தம்பிக்க பண்டார ஊடகங்கள் கருத்து வெளியிட்டதைத் தொடர்ந்து இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில் தம்பிக்க பண்டார வைரஸ் தடுப்பூசி பெற்றுக்கொள்வது போன்றதொரு புகைப்படம் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றது. எனினும் தாம் வைரஸ் தடுப்பூசி பெற்றுக்கொள்ளவில்லை என்ற தம்பிக்க பண்டார திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். நீதிபதிகளின் நிபுணர்களினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணை அறிக்கையை சாதாரணதரம் சித்தி அடையாதவர்கள் எவ்வாறு ஆய்வு செய்ய முடியும் என்று கர்தினல் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை கேள்வி எழுப்பியுள்ளார். முஸ்லிம்களின் மத உரிமைகள் மீறி இடம்பெறும் கட்டாய தகனம் நியாயம் அவசியமற்றது. பதில் சுகாதார அமைச்சர் சன்ன ஜேசுமனவுக்கு சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகத்தின் அலுவலகத்தின் இயக்குனர் கடிதம் அனுப்பியுள்ளார். தடையை மீறி பொத்துவில் புலிகண்டி பேரணியில் பங்கேற்றவர்கள் பீதமின்றி கைது செய்யப்படுவர், அனைவர் மீதும் சட்ட நடவடிக்கை. பொத்துவில் தொடக்கம் புலிகண்டி வரையான பேரணி நடந்த நீதிமன்றத்தினூடாக தடை பெறப்பட்ட இடங்களில் பேரணியில் பங்கேற்றவர்கள் மீது வயது வித்தியாசம் தகுதி தராதரமின்றி அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புலிஸ் ஊடக பேச்சாளர் புலிஸ்மா அதிபர் அஜித் ரோகண அறிவித்துள்ளார். பொத்துவில் முதல் புலிகண்டி வரை மக்கள் எழுச்சி பேரணியில் கலந்து கொண்டார் என்ற குற்றச்சாட்டில் பருத்துறை இளைஞர் ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் வாக்குமூலம் பெற்ற போலீசார் அவரை வீடு செல்ல அனுமதித்துள்ளனர். அது தொடர்பாக கேட்டபோது புலிஸ் ஊடக பேச்சாளர் கூறுகின்றார், பேரணி நடத்துவதற்கு பல இடங்களில் நீதிமன்ற தடை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த இடங்களில் நீதிமன்ற தடையை மீறி நடந்த பேரணியில் கலந்து கொண்டவர்கள் வயது வித்தியாசம் தகுதி தாராதம் என்று கைது செய்யப்படுவர். அவர்கள் மீது நிச்சயம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். பருத்துறையில் கைது செய்யப்பட்ட இளைஞரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. அவரது வாக்குமூலத்தின் அடிப்படையில் சட்டமா அதிபரின் ஆலோசனைகள் பெறப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்படும். அவர் வழக்கு விசாரணையை எதிர்கொள்வார் என்றும் கூறப்பட்டுள்ளது. வியாபாரம் என்பது எமது பரம்பரை சொத்து. இதை அரசியலுக்குள் புகுத்தும் எந்த தேவையும் எமக்கு இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று இலகுவில் சோரம் போகும் மற்றும் பணத்துக்காக அடிமையாகும் ராஜித சேனாரத்தின அவர் 20வது திருத்தத்துக்கு ஆதரவளித்த முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்க்கின்றார் என்று ஹபீர் நசீர் அகமட் அறிவித்துள்ளார். இனங்களுக்கு இடையில் தேசிய நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப அரசாங்கம் உரிய பொறிமுறைகளை வகுக்க வேண்டும். நாடு அனைத்து துறைகளிலும் முன்னேற்றமடைய வேண்டுமாயின் தேசிய நல்லிணக்கம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் திஸ்தவிதாரண அறிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் தீச்சட்டி போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் கருத்த ஆடை அணிந்து சர்வதேசமே இலங்கை அரசை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்துகின்ற பிரதான கோஷம் முன்வைத்து போராட்டம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த போராட்டமானது கிளிநொச்சி பிள்ளையார் ஆலயம் முன்றலில் ஆரம்பமாகி ஏனையின் பதியாக கிளிநொச்சி கந்தசுவாமி காலயம் வரை சென்றடைந்தது.
அழுத்தங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் பெருந்தோட்ட கம்பெனிகள் சம்பள நிர்ணய சபையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளவில்லை என்று குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. இம்பிலி பெட்டிய பண்ணைக்கோழி உணவுகள் கொண்டு சென்ற கனரக வாகனம் நானுயா புலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட நானுயா ரதல்ல குறுக்கு பாதையில் வேக கட்டுப்பாட்டுத்த முடியாமல் போனதில் பள்ளத்தில் விழுந்து பலத்த சேதமடைந்திருக்கின்றது. நன்றி.